எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா விஷன் கேயா நம்பகமான பார்வை உச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு சந்தோஷமான சந்தோஷமான உரிமையாளர்களுக்கும் சந்தோஷம் அதுல பயணம் செய்வர்களுக்கும் சந்தோஷம் ஒரு கல்ல இரண்டு மாங்கா இல்ல உரிமையாளர்கள் வந்து சில வேளை கொஞ்சம் கவலைப்படுவாங்க நினைக்கிறேன் என்ன நீங்க பெட்ரோல் இன்னும் அவ்வளவா குறைக்கல கொஞ்சமா குறைச்சிருக்கீங்க இன்னும் சரியா தரல பெட்ரோல் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது இப்படி குறைக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசனப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தான் உச்சக்கர வண்டியை பயன்படுத்துபவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம் ஆமா ஆமா 20 ரூபாவால் குறைக்கப்படுகிறது இந்த கிலோமீட்டர் முதலாவது கிலோமீட்டர் பயண கட்டணங்கள் 20 ரூபாயால் குறைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி முச்சக்கர வண்டிகளுக்கு எரிபொருள் ஒதுக்கிட்டு இரட்டிப்பாக அதாவது இப்ப 5 லிட்டர் தான் கொடுக்குறாங்க 10 லிட்டராக அதிகரிக்க போறாங்க அது சந்தோஷம் தானே இவர்களுக்கு பரவாயில்ல அவர்களுக்கு இரட்டிப்பாகிறது எங்களுக்கும் சந்தோஷம் தானே மேல் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிற நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குள்ள பெட்ரோல் விலையை கூட்டிறாங்க ராசா இல்ல இல்ல கூட்ட சந்தர்ப்பம் கிடையாது ஆக 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டராக அதிகரிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை இல்ல உண்மையை சொல்லப்போனா அவங்க விசனப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பெட்ரோல் நேரடியாகவே குறைத்தாலும் அல்லது டீசலுடைய விலையை நேரடியாக குறைத்தாலும் இந்த ஆயிலுடைய விலையை கூட்டிட்டாங்க சர்வீஸ் கொண்டு போகும்போது இன்ஜின் ஆயில் மாத்தும் போதெல்லாம் அதிகபட்ச பணம் வரவிடப்படுகிறது இதை வந்து பெட்ரோல் விலை வந்து குறைக்கப்பட்டத காரணம் காட்டி குறைக்க சொல்றாங்க அப்ப அதெல்லாம் கூட்டிருக்காங்களே அதெல்லாம் யார் பேசுவாங்க அதை பற்றி யார் கருத்தில் எடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க சரி ஆக பார்க்கலாம் ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்துல ஒரு சிறுபான்மை இனத்தவர் வந்து நாட்டை ஆட்சி செய்ய முடியுமா அவங்களை ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அந்த கேள்வியை ரூட் கிளியர் ஆக்கிவிட்டவர் வந்து பராக் ஒபாமா அமெரிக்காவினுடைய முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக மாறியிருந்தார் இப்போது முதலாவது இந்திய வம்சாவளி பிரதமராக மாறுகிறார் பிரிட்டனை சேர்ந்த ரிஷி சுனக் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஏன்னா போரிஸ் ஜான்சன் இவருக்கு எதிராக போட்டியிடுவாரா மீண்டும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது ரிஷி சுனக்கை விட 59 வாக்குகள் இவருக்கு குறைவாக இருந்தது அதே சமயம் இன்னும் ஒருவர் இருந்தார் அவருக்கும் வந்து மிக குறைவான வாக்குகள் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த போட்டியிலிருந்து விலகுவதாக சொல்லப்படுகிறதாக வெகு சீக்கிரமாகவே இவர் உத்தியோகபூர்வமாக பிரதமராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகிறது இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஸ்மானிய நாட்டை சேர்ந்தவர் ஆனா இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி இனத்தவர் ஆக இந்திய வம்சாவளி ஒருத்தர் வந்து இங்கிலாந்தை ஆளப்போவது இதுதான் முதல் தடவை ஒரு பெரிய ஒரு இதுவரைக்கும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த பிரிட்டனை வந்து அவங்க அடக்கிய ஆண்ட சமூகத்திலிருந்து வந்து ஒருத்தர் ஆளப்போகிறார் அப்படின்றது வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாக பேசப்பட்டுகின்றிருக்கிற ஒரு விஷயம் சந்தோஷமான செய்தியை தான் காணப்படுகிறது தனக்கு 128 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதாக கூறி இந்த கட்சித் தலைவர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடுவதாகத்தான் ரிஷி சுனக் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஆக வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம் லண்டனுக்கு போன அவருக்கு சந்திச்சுட்டு வருவோம் அவரையும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்ப லண்டனுக்கு அடுத்த முறை தீபாவளிக்கு லீவா தைப்பொங்கலுக்கு லீவான்னு வழக்கமா கிறிஸ்துமஸ் லீவ் மட்டும்தான் இருக்கு இனி தீபாவளிக்கு லீவு தைப்பொங்கலுக்கு லீவு ஓகே நவம்பரில் மீண்டும் குறைக்கப்பட உள்ள லிட்ரோ எரிவாயு சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷமான செய்திகள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலக சந்தையில் பிருந்தக நிலவும் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப நவம்பர் முதல் வாரத்திற்குள் இந்த எரிவாயுனுடைய விலை மேலும் குறையும் என லிட்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அண்மையில் சந்தை நிலைமைக்கு ஏற்ப லிட்ரோ விலை குறைக்கப்பட்டதை அடுத்து இந்த நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் மாத்திரம் தொடர்ச்சியாக சிக்கலாகவே இருக்கிறது நாட்டில் பெரும்பாலுமான அரசு வைத்தியசாலைகளில் 90க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது இதில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் அப்படின்றது தெரியல அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு காரணமாக எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் பரிசோதனை போன்ற ஆய்வகங்களில் தொடர்ச்சியாக பிரச்சனை இருந்து கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுகிறது ஆக பொதுமக்கள் மிக மோசமாக இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளும் உதவுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சீக்கிரம் உதவிகள் கிடைக்க வேண்டும்